ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்ல நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம அந்த வீடியோ அனலிட்டிக்ஸில் போய் செக் பண்ணி பார்க்கணும். அப்படி செக் பண்ணுறது மூலிமா நமக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம். லைக் வந்து உங்களுடைய ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டாக அந்த ஒரு வீடியோவில் இருந்திருக்காங்க, அதே மாதிரி என்னென்ன இடங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிக்கல, லைக் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க, எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இடத்துல அகைன் அண்ட் அகைன் வாட்ச் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அது எக்ஸ்ட்ராவா நம்மளுடைய வீடியோவை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ணும். சோ நார்மலாவே இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறது லைக் வந்து ஒரு வீடியோனுடைய அனலிட்டிக்ஸ்ல முக்கியமா கொடுத்துருக்கக்கூடிய, யூடியூப்ல இப்ப ரீசெண்டா வந்த அப்டேட் தான், பட் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த கீ மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து பயன்படுது. சோ இந்த ஒரு ஆப்ஷன் குறிப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடியோல ஆடியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து என்கேஜ்மெண்டா இருந்திருக்காங்க, எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் படி கண்டினியூஸா வாட்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கிளியரா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. குறிப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வீடியோல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லைக் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நம்ம சேனல் புடிச்சிட்டு இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்கு போகலாம். அந்த மாதிரி டீடெயில்ஸ்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. அது மட்டும் என்னோட ஆடியன்ஸ்க்கு வந்து எல்லா வீடியோஸ்லையுமே வர்றதால அந்த ஒரு குறிப்பிட்ட பாட்டை வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு ஒரு பாட்டை வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது அகைன் அகைன் கேட்டதாக கூட இருக்கலாம், இல்லைனா ஒரு குறிப்பிட்ட இடங்களில் உங்களோட ஆடியன்ஸ்க்கு போர் அடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து குறிப்பிட்டு ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ இது எல்லாமே எதனால் நடக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோஸ் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுடைய சேனல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்தடுத்து மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ்லையும் எக்ஸ்ட்ராவாக வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா இது வந்து உங்களுடைய வீடியோ க்ரோத்தையும் சரி உங்களுடைய சேனல் க்ரோத்தையும் சரி இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போகும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு சின்ன ஸ்க்ரீன் வீடியோ மூலமா உங்களுக்கு டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க கைஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வியூவில் உங்களுடைய மொபைல்லையும் கூட நீங்கள் ப்ரௌசர் யூஸ் பண்ணி போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி போனதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து சேனல் கண்டென்ட் நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே இந்த செக்ஷனில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி போனதுக்கப்புறம் குறிப்பிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிற வீடியோ கிளிக் பண்ணி அனலிட்டிக்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். பட் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டேக்கு பிஃபோராக இருக்கக்கூடிய வீடியோ சூஸ் பண்ணுங்க, ஏன்னா அதுதான் ப்ராப்பரான அனலிட்டிக்ஸ் எல்லாமே ஷோ பண்ணும், கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால தான் சொல்கிறேன். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா உடனே செக் பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதால தான் சொல்கிறேன். ஸோ ஒன் டேக்கு பிஃபோராக இருக்கக்கூடிய வீடியோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ண உடனே ஜஸ்ட் அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும், அந்த பென்சில் மார்க் எடிட் ஆப்ஷனுக்கு அடுத்ததாக அனலிட்டிக்ஸ் ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ எக்ஸ்ட்ரா டீடெயில்ஸ் அந்த கீ மூமெண்ட்ஸ்க்கான எக்ஸ்ட்ரா டீடெயில்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணி அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கைஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ண உடனே ஓவர் வியூ அப்படிங்கிற ஆப்ஷனில் தான் நம்ம வருவோம். அதில் சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோவில் எவ்வளோ வியூஸ் எவ்வளோ ஏர்னிங்ஸ் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா டீடெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது லைக் வாட்ஸ் கோயிங் ஆன், நார்மலாகவே நமக்கு YT ஸ்டுடியோ ஆப்பில் இப்போ கொடுத்துருக்குற மாதிரி வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து மோர் வியூஸ் ஃப்ரம் யூடியூப் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து அப்பில் போகிற மாதிரி அந்த ஆரோ சிம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க, ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதால இந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த டிராஃபிக் சோர்ஸஸ்லாம் நீங்கள் வந்து யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் பார்க்குறது இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் YT ஸ்டுடியோ ஆப்பில் பார்க்கும்போது நார்மலாக இவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது தான் காட்டும், பட் நம்ம யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ அந்த டெஸ்க்டாப் வியூவில் போய் பார்க்கும்போது எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா அது உயர்ந்திருக்கா, லைக் வந்து ப்ரீவியஸாக பண்ண வீடியோஸை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அது வந்து வந்திருக்கா, இல்லைனா கம்மியாக போயிருக்கா, இல்லைனா மீடியமாக இருக்குது எப்பவும் போல் அப்படிங்கிற மாதிரி இருக்குதா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டீடெயில்ஸ் எல்லாமே அதில் வந்து ஷோ பண்ணும். ஸோ இப்போ இதில் வந்து அப்பில் போகிற மாதிரி யூடியூப் ஹோம் பேஜில் வந்து 62.5% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக காட்டும். மற்றபடி எனக்கு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சால் போதும் இந்த மாதிரி அனலிட்டிக்ஸ், மற்றபடி எனக்கு ப்ரீவியஸாக போன வீடியோஸ்க்கும் இதுக்கும்லாம் எனக்கு ரொம்பலாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக YT ஸ்டுடியோ ஆப்லேயே பார்த்துக்கலாம். அதே சமயம் நார்மலாக நீங்கள் YT ஸ்டுடியோ ஆப்லேயும் கூட ப்ரீவியஸ் வீடியோ எந்த அளவுக்கு வியூஸ் போயிருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் வந்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கீ மூமெண்ட்ஸ் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், கீ மூமெண்ட்ஸ் ஃபார் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இந்த ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அப்படிங்கிற ஒன்று எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது எல்லா கிரியேட்டருக்குமே தெரியும். லைக் ஒவ்வொரு வீடியோவும் ஒருத்தர் வந்து பார்க்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க குறிப்பிட்டு வந்து அந்த வீடியோவை மேக்ஸிமம் ஒரு பாதி லென்த்தாவது பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா கிரியேட்டருமே இருக்காங்க. லைக் கிரியேட் பண்ணுறதும் அதுக்காக தான், லைக் வந்து மேக்ஸிமம் அவங்க வந்து ஃபுல்லாக பார்த்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக லைக் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம், இல்லைனா ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொன்னாலும் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 6 நிமிஷம் கிட்ட வருது, பட் இதில் வந்து 2 நிமிஷம் வாட்ச் பண்ணியிருக்காங்க, 34.5% எனக்கு வந்து ஆவரேஜ் பர்சன்டேஜ் வியூடு அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன், லைக் வந்து பர்சன்டேஜ் கணக்கில் அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் டிப் அப்படிங்கிற ஆப்ஷன் என்னென்னா லைக் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியான பேர் வாட்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும், லைக் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இடையில வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது அதை பற்றின சின்ன இன்ட்ரோ கொடுத்து அதுக்கடுத்து வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றி தான் இருக்கும்போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம், அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே சொல்லுவேன், அதை ஜஸ்ட் நான் வந்து ப்ளே பண்ணியும் காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி நிறைய டவுட் வந்து இந்த ஷார்ட்ஸில் யூடியூப் ஷார்ட்ஸ் தான் நமக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய
நிறைய டவுட் எல்லாமே இருக்குது. இந்த ஒரு வீடியோல இதற்கான ஆன்சர் எல்லாத்தையுமே ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். சோ வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பத்தி இருக்கும் போது வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தேன். ஸோ இதிலருந்து பார்த்துருப்பீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கம்மியாக எனக்கு வந்து வந்திருக்குது. ரொம்பவே கம்மியான ஆடியன்ஸ் பார்த்துருக்காங்க. ஏன்னா என்னுடைய ஆடியன்ஸ்க்கு குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடம் வந்து லைக் நிறைய தடவை கேட்ட மாதிரி இருக்குது, போரிங்காகவும் இருந்திருக்கலாம். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு தெரியுமே, இதை தான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சும் ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனுங்கிறதால இந்த ஒரு இடத்துல கம்மியான ஆடியன்ஸ் மட்டுமே என்னுடைய ஆடியன்ஸ் வந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதுதான் டிப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் லைக் வந்து அந்த அனலிட்டிக்ஸ் வந்து எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறத நம்ம சார்ட் கைடு மூலமா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். லைக் வந்து நம்மளுடைய வீடியோ வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோ எந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சார்ட் கைடு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்து எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு 4 இமேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 இமேஜும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு உங்களுடைய வீடியோ லைனில் என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் வந்து ஃப்ளாட்டாக ஒரே மாதிரி போகுது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்லேருந்து ஃபினிஷ் வரைக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட பாட்டை உங்களோட ஆடியன்ஸ் வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது ரெண்டாவதா லைக் வந்து கொஞ்சம் வந்து அப்படியே டவுன் ஆகிக்கிட்டே போகிற மாதிரி இருக்குன்னா குறிப்பிட்ட அட்டென்ஷன் வந்து இல்லை உங்களோட ஆடியன்ஸ்க்கு. குறிப்பிட்டு வந்து சில இடங்களில் வந்து லோவாக பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அது கம்மியாக இருக்கலாம். பட் குறிப்பிட்டு ஒரே இடத்த வந்து ரீவாட்ச் பண்ணுறாங்க, லைக் வந்து ஷேர் பண்ணுறாங்க அந்த குறிப்பிட்ட மூமெண்ட்டை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் வந்து அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அகைன் அகைன் பார்க்க ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடம் வந்து லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரோ மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் வந்து உயர்ற மாதிரி இருக்கலாம். ஸோ அதுதான் அந்த மூணாவதாக இமேஜ். அதுக்கடுத்து நாலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா டிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு ஆப்ஷன். ஆல்சோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது வந்து ஃபியூவர் ஆடியன்ஸ் மட்டும் வச்சு பண்ணிப்பாங்க. அந்த ஒரு பார்ட்டை வந்து நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் லைக் வந்து அந்த லைனை வந்து தொட்டு அப்படி கொண்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட பாட்டை வந்து ஆடியன்ஸ் வந்து வாட்ச் பண்ண விரும்பலை. ஸோ அதை வந்து ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது அந்த டிப்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைக் சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் அதில் வந்து நேம்லாம் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இமேஜுக்கு வந்து கிராஜுவல் டிக்ளைன்ஸு அந்த மாதிரிலாம் ஆப்ஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது இமேஜுக்கு டிப்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. பட் எல்லாமே இதுதான் விஷயம், அதில் உள்ள லைன்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் எதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்கன்னு. கைஸ் நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அந்த கீ மூமெண்ட்ஸ் ஃபார் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அப்படிங்கிறது உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து எந்தளவுக்கு உங்களுடைய கண்டென்ட்டில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிறத வீடியோவில் இருக்கக்கூடிய லென்த்துக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல இந்த ஆரோ மார்க்லாம் போகிற மாதிரி லைக் வந்து லைன்ஸ்லாம் போகுது பார்த்தீங்களா, அந்த அனலட்டிக்ஸ் மூலிமா ஈஸியாக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அது எண்டிங்கில் எப்போவுமே கம்மியாக போகிற மாதிரி இருக்கலாம். லைக் வந்து நான் அதிக நேரம் வந்து லைக் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கை பற்றி சொல்லுவேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக லைக் ஷேரு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவேன். ஸோ அதனால் வந்து கம்மியாக போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நார்மலாக வந்து நம்ம வந்து யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் போய் ஒவ்வொரு டைமும் செக் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். ஜஸ்ட்டு டைம் கிடைக்கிறப்போ எப்போவுமே செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்க்குறது மூலிமா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். லைக் வந்து உங்களோட ஆடியன்ஸ் உங்களோட வீடியோ நீங்கள் மேக் பண்ணுறீங்கன்னா அதில் எந்த இடத்துல அதிகமாக ஸ்கிப் பண்ணுறாங்க, எந்த இடத்துல ரிப்பீட்டடாக வாட்ச் பண்ணுறாங்க, ரிப்பீட்டடாக வாட்ச் பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு விஷயத்தில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், என்ன விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், எதுவும் ஃபன்னாக கொடுத்துருக்கோமா, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வாட்ச் பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய கண்டென்ட் எந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்குது, இதை நம்ம கரெக்டாக கொடுக்க முடியுமா அப்படிங்கிற சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே எதனால் எப்படி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபியூச்சர் வீடியோஸ் நீங்கள் மேக் பண்ணும்போது அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே எக்ஸ்ட்ராவாக ஆடியன்ஸ் மத்தியில் இன்னும் கொஞ்சம் வந்து என்கேஜ்மெண்ட்டாக உங்களுடைய வீடியோ வந்து கண்டினியூஸாக இன்ட்ரெஸ்ட்டோட பார்க்குறதுக்கு வந்து ஒரு சான்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த அனலிட்டிக்ஸும் பேசிக்காக இதுக்கு தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் வர்றது இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் ஆடியன்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ஆப்ஷனும் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஆப்ஷனை ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸ்லையுமே வந்து இதை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டீங்க. லைக் வந்து வீட்டில் அந்த ஒரு வீடியோவில் என்னென்ன இடங்களில் ஆடியன்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி ரீவாட்ச் பண்ணுறாங்கன்னா நம்ம அதில் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற சின்ன சின்ன டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சு அது எல்லாத்தையுமே ஃபியூச்சர்லேயும் நீங்கள் கண்டினியூஸாக கொடுக்குறேன் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து அது உங்களுடைய வீடியோ க்ரோத் அண்ட் உங்களுடைய சேனல் க்ரோத்தை கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். மேக்ஸிமம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கேள்வி மட்டும் சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிங்கன்னா நான் போடுற மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரு கைஸ். அண்ட் இன்ஸ்டா ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லாத்துலேயுமே ராஜதுரை ஃபிஷியர் அப்படிங்கிறது என்னோட ஐடி. எல்லா ஐடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம், நன்றி. குபாய், சி யூ. இஸ்ரோல் நல்ல வீடியோ சந்திப்போம். அண்ட் இந்த இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆடியன்ஸ் என்னுடைய ஆடியன்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா
நான் ஜஸ்ட் வந்து இது எல்லா வீடியோலையுமே சொல்கிறேன். ஸோ இதையும் ஸ்கிப் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் அந்த ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோ மாதிரி சின்னதாக ஆரம்பிப்பு பார்த்தீங்களா, அதையும் ஸ்கிப் பண்ணுவாங்க. ஏன்னா இது எல்லாமே ரெகுலராக நடக்கக்கூடியதான். உங்களுக்கு ஒரு வேலை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இதையும் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து அகைன் அகைன் வாட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் போர் அடிக்கும், இல்லைனா இது ஏற்கனவே தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு இதை கட் பண்ணிட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. அந்த ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை. சீ யூ. இஸ்டன்ல அந்த வீடியோ சந்திப்போம்.